ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெய்வனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இறைவனுக்கு தாயுமானவர் என்கிற பெயரும் உண்டு. வேதம் சொல்லுகிறது, பாலகனை தாய் மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு ஒரு தாயை நாம் சந்திக்கவிருக்கிறோம். அவர்கள் கர்த்தருடைய அன்பினால் ஏவப்பட்டு அநேகம் பிள்ளைகளுக்கு, முதியோர்களுக்கு, சாலையோரத்தில் தவிப்பவர்களுக்கு எப்படி தாயாக அவர்கள் கர்த்தருடைய பணியை செய்து வருகிறார்கள் என்பதை அவர்கள் சொல்ல நாம் கேட்போம். ப்ரேயர் லார்ட் சிஸ்டர், உங்கள் பேர், உங்கள் குடும்ப பின்னணி, உங்கள் அம்மா அப்பா, கூட பிறந்தவங்க, உங்கள் ஸ்கூல் டேஸ் எப்படி இருந்துச்சு, எந்த தருணத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க அது சொல்லுங்கள். ப்ரேயர் பிரதர், என்னோட பேர் அனிதா, அம்மா அப்பா பேர் வந்து அண்ணாள் தங்கம் ஜோசப் ஜெயக்குமார். அவங்களுக்கு மூணாவது மகளாக நான் பிறந்தேன். அண்ணன், அக்கா, நான், அடுத்தது தங்கச்சி, இப்படி நாலு பேர் இருக்கிறோம். அதில் மூணாவது ஆளாக நான் தான் இருப்பேன். இப்போ என்னுடைய பிறப்பே வந்து ஒரு அதிசயம்தான் சொல்லலாம். கோயம்பேடுல தான் நாங்கள் இருந்தோம். அங்கே வந்து இடுப்பளவுக்கு தண்ணி, மழை பெஞ்சு அந்த நல்ல மழை காலம். அப்பா வந்து பிரெட் வியாபாரம் பார்ப்பாங்க. பிரெட் வியாபாரம் பார்த்துக்கிட்டே வந்து ஸ்கூல் வச்சு நடத்தினது. அந்த அதில் வர்ற பைசா வச்சே நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் அப்பாவோட வாழ்க்கை வந்து நடந்துகிட்டே இருந்தது. அந்த டைமில் நான் பிறக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ், வலி வருதுன்னு சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. வரும்போது அந்த தண்ணிக்குள்ளே நான் விழக்கூடிய ஒரு ஸ்டேஜ் பிடிச்சு கொண்டு போயிட்டு வீட்லேயே பிரசவம் எனக்கு நடந்தது. அதுவே பெரிய அதிசயம், பெரிய ஆபத்து. அதுவே ஒரு பெரிய அதிசயம். அதுக்கு பிறகு குழந்தை பிறந்த ஒரு வாரம் வரைக்கும் நான் கண்ணை திறக்கலை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. கண்ணு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க போல. அப்போ அம்மா வந்து அழுதுகிட்டே, என்ன ஏசப்பா இப்படி கொடுத்த ரெண்டு பிள்ளையும் அப்படி கருப்பாக கொடுத்துட்டீங்க, இது மட்டும் சிகப்பாக கொடுத்துருக்கீங்க, இப்படி கண்ணு தெரியாமல் பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஜெபம் பண்ணி எண்ணெய் மட்டும் கண்ணில் போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த ஒரு வாரம் கழிச்சு தான் நான் கண்ணை திறந்தேன். அது அதிசயம்தான். அடுத்தது அதே போல் மூன்றரை வயசில் எனக்கு வந்து கால்ரா வியாதி வந்தது. அப்போது தண்டையார்பேட்டையில் கூப்பிட்டு போய் அதுவும் ஒரு 10 days வச்சுருந்து ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கையிலலாம் நரம்பு கிடைக்காம காலில் ட்ரிப் ஏற்றி அது ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றினாங்க. இப்படி ஒவ்வொரு படியாக வந்து ஃபுல்லாகவே, ஆமாம், ஃபுல்லாகவே மெடிக்கல் 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 அப்படியே தான் போயிட்டே இருந்தது. அப்படியே ஸ்கூல் டேஸுக்கு போக ஆரம்பித்தோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளில் நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு சாப்பிட்றதுக்கோ மற்ற துணிக்கோ எந்த ஒரு கவலையுமே கிடையாது. ஆனால் நாங்கள் ஒரு வயசு, அது ஒரு கெட்ட நெருங்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில், ஒரு வாலிப வயசு வரக்கூடிய ஒரு ஸ்டேஜில், நல்லா சாப்பிடக்கூடிய ஸ்டேஜில் எங்களுக்கு சாப்பாடே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை, ஏன்னா அப்பாவுக்கு வேலை இல்லாத நேரம், அதாவது ஒருத்தங்க கஷ்டம்னு கேட்டுட்டாங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளையாவது எடுத்துன்னு போய் கொடுத்துருவார் அப்பா. அப்படி ஒரு இது, அப்பா ஊழியமும் பார்த்துட்டு இருந்தாங்க, பாஸ்டருக்கு படிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்பா ஊழியமும் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால இது வந்து இந்த ஊழியம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால நமக்கு இருக்கோ இல்லையா அடுத்தவங்களுக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படியா பண்ணிக்கிட்டே இருக்க நேரத்தில் வேலை இல்லாத சூழ்நிலை, அநேக கஷ்டங்கள், பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க வச்சு காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. என்ன ஒன்றுனா வீடு மட்டும் சொந்த வீடு, அம்மாவோட தாலி வச்சு தான் வீடே வாங்கினது. ஸோ அது அது ஒரு பக்கம் இருக்குது. படிப்புக்கு வந்து எங்கள் அப்பாவோட தம்பிங்க, அவங்களோட தங்கச்சி இப்படி தான் ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் அத்தை, சித்தப்பா, சித்தி உதவி செஞ்சு நீங்கள் படிச்சீங்க. நாங்கள் படித்த ஒரு நோட்டாக இருக்கட்டும், உண்மையை சொல்ல போனால் நான் இங்கே சொல்கிறதுக்கு வெக்கப்படலை. நாங்கள் ஸ்கூலுக்கு போன நாட்களே பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு போன நாள் தான் அதிகம். எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சாப்பாடு கொடுப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போன நாள் தான் அதிகம். கேள்வி கேட்குறாங்க, எதுக்கு சத்துணவெல்லாம், அதுனா பெரிய விஷயமா, அது எவ்வளவு பேருக்கு உதவியா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா, அங்க குடுக்கற அந்த ஒரு யூனிஃபார்ம் வந்து எங்களுக்குன்னு சொல்லிட்டு, அதுவும் பிசி, நம்ம என்னன்னா ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு போயிருக்காங்க. எனக்கும் ஒரு 52 ரூபாய் கரெக்டா 52 ரூபாய் கிடைச்சது, அவங்களுக்கு 1200 ரூபாய் கிடைச்சது. மறுநாளே மோதிரம் வாங்கிட்டு வந்து அந்த பிள்ளை கொண்டு வந்து காட்டுச்சு, இங்க பாரு நான் ஸ்காலர்ஷிப் வச்சு மோதிரம் வாங்கிட்டேன். நான் அந்த யூனிஃபார்ம் வந்து கிழிஞ்சு போச்சு, அதையே எடுத்து தச்சு போட்டுட்டு இருக்கேன். இப்போ அந்த படிக்கிற ஸ்டேஜ்லேயே மனசுக்குள்ளே இவ்வளோ தோணுது. அப்போது ஸ்காலர்ஷிப்பு கொடுக்கறது வந்து வெறுமனே இதை வச்சு தான் பார்த்து கொடுக்குறாங்க, உண்மையிலே யார் கஷ்டப்படுறாங்கன்னு போய் பார்த்து கொடுக்கறது இல்லையே அப்படிங்கிறது மனசுக்குள்ளே ஒரு வருத்தம். எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா யூனிஃபார்ம் வந்து போய் ஒவ்வொருத்தட்டையும் போய் கேட்டு, அதாவது அங்கே கேம்ஸ் எல்லாம் வைப்பாங்க, அப்போ கேம்ஸில் நான் கொஞ்சம் கலந்துருக்கிறேன். என்னோடய ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு வேறு ஒரு ஸ்கூல் டீச்சர் எனக்கு அதை கொடுத்தாரு ட்ரெஸ்ஸு.
அதையும் வந்து எங்கள் ஸ்கூல் எங்கள் கிளாஸ் மிஸ் வந்து வாங்கி இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. எனக்கு அப்படி நடாது, இவ்வளோ தூரம் நம்ம நடந்து போயிட்டு நடந்து வரோம், துணி வேறு இல்லை, அம்மா அப்பாட்ட கேட்குறதுக்கும் கஷ்டம், அப்படியே ஒரு ஒரு அழுக வரக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல வந்து ஒரு ஆறுதல் தர்ற மாதிரி ஹாஸ்டல்லேருந்து வந்து படிக்கிற பசங்களை பார்த்தேன். நமக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, அந்த பசங்களுக்கு வந்து நம்ம சொல்லி அழறதுக்காவது அம்மா அப்பா இருக்காங்க, அந்த பிள்ளைங்களுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல தான் ஆண்டவர் என்னை தேத்துனார். இவ்வளோ பேர் உனக்கு வந்து இதாவது இருக்குது, அவங்களுக்கு அது கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் என்னை தேத்தி எடுத்தார். அந்த ஸ்கூல் டேஸில் அந்த பசங்களை பார்த்து தான் நான் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிக்கிட்டேன். சரி பரவாயில்ல, நம்மளுக்கு அம்மா அப்பாவாவது இருக்காங்க அப்படின்னு. ஆனால் இதை வந்து இப்படியே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு மைண்டில் சின்னதுலேருந்தே தோணுச்சு. ஆனால் எப்படி அதை செயல்படுத்துறது தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூல் டேஸ்லாம் முடித்தோம், காலேஜெல்லாம் எதுவும் போகலை, வசதி இல்லை வீட்டில் படிக்க வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ முடித்ததோடு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். வேலைக்கு போயிட்டு வர்றதும் அதுவும் பெரிய ஸ்ட்ரகிள் தான், ஏன்னா சாப்பாடுக்கே வழி இல்லாத அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அதுதான் முக்கியமாகவே தோணுச்சு எங்கள் எங்கள் வீட்டில். எவ்வளோ ப்ரேயர் பண்ணாலும் கொண்டாலும் அப்பா வந்து 10 பைசா வாங்க மாட்டாங்க. எங்கிட்ட சொல்லியே வளர்த்துருக்காங்க, நீ போய் யாருக்காவது ஜெபம் பண்ணால் கூட அதனால் அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க காசு கொடுத்தாலும் கூட நீ வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. இலவசமாக நீ வாங்கியிருக்கிற, அதை இலவசமாக தான் கொடுக்கணும், நீ பிச்சை எடுக்கிற சூழ்நிலை வந்தால் கூட அந்த மாதிரி வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பாவும் வாங்க மாட்டாங்க. நம்மளை அழைச்சது யார்? ஆண்டவர். அவர் நடத்துவார், நீ தைரியமாயிரு, கஷ்டப்பட்டாதான். விசுவாச வீரரை, பயங்கரமான வீரர்னா யாருமே வந்து தாங்க கஷ்டப்பட்டால் கூட தாங்கிப்பாங்க. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு பிரச்சனைனா ஆடி போயிடுவாங்க, கொஞ்சம் தளர்த்திப்பாங்க, தங்களுடைய கொள்கைகளை வந்து கொஞ்சம் தளர்த்திப்பாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அவர் அவ்வளோ வைராக்கியம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அவங்க எப்படி பண்ணாங்கன்னா, இது மூலமாக வந்து ஜபத்தின் மூலமாக எந்த பைசாவும் அப்பா கேட்டுவாங்களே, சாக்கடை அள்ளுறதுலேருந்து போய் ரோடெல்லாம் வெட்டி கொடுப்பாங்க. அப்போது கவர்மெண்ட் வேலையெல்லாம் கிடையாது, அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க வேலை செஞ்சுக்கணுன்ற மாதிரி இருக்கும். அப்போ அதில் வர்ற பைசா அதான் இந்த சொன்னனே, ரொம்ப ரொம்ப உழைப்பு. கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து ஒரு 2 கடைக்கு தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும். ஒரு கடைக்கு 24 குடம், ஒரு கடைக்கு வந்து 20 குடம், ஒரு வேலைக்கு 3 வேலைக்கு தண்ணி கொடுங்க, கொண்டு போய் கொடுக்கணும். அப்போது அப்பா 4 குடமாக கட்டி எடுப்பாங்க, கூட சேர்ந்து நானும் ஓடுவேன். போய் போய் அப்பாவும் கஷ்டப்படுறாங்களே, நம்மளும் கூட சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதை ஊற்றி. அப்போது அப்பாவோட எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அப்பா எங்கே போனாலும் ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகிறாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆஃபீஸுக்கு போகிறாங்க, விஏஓ ஆஃபீஸுக்கு போகிறாங்க, அங்கே போய் யாருக்கிட்ட எப்படி பேசணும், என்ன ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க அப்பா. யாரையாவது ஸ்கூலில் சேர்க்க வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஸ்கூல் அப்பா வச்சுருந்ததுனால இதே தான், அவங்க வேலை செஞ்சு அது மூலமாக வர்ற பைசா வச்சு தான் ஸ்கூலே நடத்தினாங்க. 50 பசங்களை வச்சு பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து, அந்த நோட்டு புக்கு எல்லாமே ஃப்ரீ எல்லாமே பண்ணி கொடுத்து, அது எபினேசர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க, அப்படி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போட்டா போட்டிக்குன்னே பக்கத்தில் ஒரு 2-3 ஸ்கூல் வந்தது, அதனால் அந்த நாங்கள் வச்சுருந்த ஸ்கூல் அப்படியே உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது ரன் பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. எல்லார்கிட்டையும் அப்போ கேட்டு பார்த்தாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. அங்கேயே சர்ச்சும் வச்சு நடத்தினாங்க, அதே இதுலேயே சண்டே ஆனால் சர்ச்சும் நடக்கும். அப்போ அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. ஈசிஐ சர்ச்சில் தான் கேட்டிருந்தாங்க, நீங்கள் இது மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாதி அரும்பாக்கத்துக்கு பாதி பேர் வந்து சாலிகிராமத்துக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நாங்களும் சாலிகிராமத்துக்கு தான் போயிட்டுருந்தோம். அரும்பாக்கத்தில் வந்து விபிஎஸ்னா மட்டும் போவோம் நாங்கள் சின்ன பிள்ளையெல்லாம். அதுக்கப்புறம் மறுபடியும் கோயம்பேடில் ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன். ஸோ அந்த நேரத்தில் யாராவது கொஞ்சம் வந்து கை கொடுத்துருந்தாங்கன்னா, எதுக்காக இப்போ சொல்ல வரேன்னா, கொஞ்சம் கை கொடுத்து நாங்கள் இருக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கண்ணா, எங்கள் அப்பா வந்து இன்னைக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா இன்றைக்கி வந்து தொலைஞ்சு போனாங்க, எங்கே இருக்காங்க என்ன எதுவுமே தெரியாது, மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அம்மா அப்பாவுக்கு. கொஞ்சம் நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தது கொண்டு அந்த கடன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருந்த மாதிரி தான் இருந்தார். திடீர்னு ஃபிக்ஸ் வந்தது, கேஎம்சியில் அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்க, அங்கேருந்தே காணாமல் போனாங்க. எங்கே போனாங்க என்னன்னு இது வரைக்கும் எந்த நியூஸும் தெரியல.
அது வந்து 2010ல் காணாமல் போனாங்க. நாங்கள் ஆனால் முறப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தது 2016ல் தான் கொடுத்தோம். அது வரைக்கும் நாங்களாகவே தேடிட்டே கிடந்தோம், இல்லை எதுவும் வரல அப்படின்னதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் நான் இதுவாகவே லீகலாக கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதுவும் எப்படின்னா அம்மாவுக்கு வந்து படிப்பறிவு இல்லாததுனால, நாங்களும் வந்து லேடிஸுன்னு சொல்கிறதுனால எங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து உங்களுக்கு தெரியுமே எப்படிப்பட்ட ஸ்ட்ரகிள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வீட்டில் வந்து போய் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. அம்மாவுக்கு ஃபேவராக நம்ம எதுவுமே பண்ண முடியாது. போய் என்னம்மா நான் நிற்கிறேன் வாங்கம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அம்மாவாக தான் போனாங்க, எல்லாம் அவங்களா தான் பண்ணிக்கிட்டாங்க. அண்ணன் வந்து எதுலையாவது கலந்துப்பான், இதில் கலந்துக்க மாட்டான், அதனால் அவனையும் நம்ம வந்து இது பண்ணுறதில்ல. ஸோ அப்பா இப்படி இன்றைக்கி காணாமல் போனதுக்கும் வந்து இது எல்லாமே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அது நிறைய இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு மத்தியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் மைண்டில் அப்படியே பதிஞ்சிக்கிட்டே வந்தது. அப்புறம் கல்யாணம் ஆகி போனால் போதுன்ற ஒரு சூழ்நிலை, எனக்கு என்னென்னா அந்த வீட்டிலேருந்து நம்ம வெளியே போயிட்டால் போதும், ஒன்று ஹாஸ்டலில் தங்கிடணும் இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்பாட்ட விசாரிக்கும் போது இப்போ இப்படிலாம் கஷ்டமாக இருக்குது எனக்கு, நான் நேரில் பார்க்க முடியலப்பா என்னப்பா பண்ணலாம் அப்படின்னும் போது அப்போ கல்யாணம் தான் ஒரு இதுவை சொன்னாங்க. நாங்கள் வந்து நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு, ஏன்னா அதான் சொன்னேன் இல்லையா இவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது, சாப்பாடுக்கே கஷ்டம், நகை எப்படி போட்டு கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் ஆச்சரியமாக எனக்கு ஒரு 3.5 பவுன் நகை போட்டாங்க. கல்யாணம் நல்ல முறையில் நடந்தது. ஒரு எப்படி சொல்கிறது, எங்கள் குடும்பத்திலே எனக்கு தான் கொஞ்சம் நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, நல்ல குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அது பெரிய விஷயம், எனக்கு என் வீட்டுக்கார் வந்து எனக்கு கிடச்சதுன்றது பெரிய கிஃப்ட்டு. எனக்கு ஆண்டவர் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப். எனக்கு நான் எங்கள் வீட்டில் என்னென்னலாம் இல்லைன்னு நான் சொல்லி கவலைப்பட்டனோ அது அத்தனையுமே என் வீட்டுக்கார் வந்து இது வரைக்கும் ஒரு குறைவு இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்கே போனாலும் வந்தாலும் கூட வர்றது போகிறது, என்ன நான் செய்யணும்னு சொல்லி நினச்சாலும் நீ செய்யுமா நான் இருக்கம்மா அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்துறது, இது எல்லாமே வந்து எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான். உங்கள் அப்பா பண்ண ஊழியத்துக்கு உங்களுக்கு கர்த்தர் பலனை கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் ஏன்னா நல்லா இருக்கப்பட்டவங்க கட்டி கொடுத்து ஒழுங்கு பயங்கரமாக கட்டி கொடுத்து அடபுள்ளாக கட்டி கொடுத்து அங்கே பிள்ளைங்க நல்லா வாழலைன்ற மாதிரி நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா. ஸோ கர்த்தர் வந்து உங்கள் அப்பா அந்த பட்ட ஊழியத்துக்கு செய்த நன்மைகளுக்கு பலன் உங்களுக்கு சந்ததிகளுக்கு வச்சுட்டு போயிருக்காரு, அதுவும் சொத்து தான். ஆமாம் ஆமாம். அதனால் அப்பா வந்து செஞ்சிட்டு இருந்த அதே இது வந்து எனக்கு ஜீனா என்னன்னு எனக்கு தெரியலை. அப்போது அவர் விட்ட அந்த என்னென்னா அவர் எப்படி எது இதுலலாம் அவர் மிஸ் பண்ணார். இப்போ நான் உட்காந்து கூர்ந்து கவனித்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உட்காந்து நல்லா யோசித்து பார்த்தேன், நம்ம அப்பா செஞ்சது சரியா தப்பா. சொந்தக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க ஊருக்கெல்லாம் அவன் கொடுத்து கொடுத்து இது பண்ணதுனால தான் அவன் பிள்ளைங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க சொல்கிறது சரியா அப்பா செஞ்சது சரியான்னுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரெண்டு பேருமே ஒரு தட்டில் வச்ச மாதிரி வச்சு யோசித்து பார்க்கும்போது நமக்கு இல்லைனாலும் இன்னொருத்தருக்கு கொடுக்கணுன்ற ஒரு மனசு வருதே, அதுதான் பெரிய விஷயம். அதுதான் ஆண்டவருடைய குணம். எனக்குன்னு எடுத்து வச்சு நாளைக்கு நம்மளுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை நான் செலக்ட் பண்ணேன். கிரேட். மனசில் யோசித்து அப்பா என்னென்னலாம் விட்டார், ஊழியத்தில் விட்டாரா, சோஷியல் சர்வீஸில் விட்டாரா, படிப்பில் விட்டாரா, எல்லாத்தையும் பிடிக்கணும், எல்லாத்தையும் பிடிக்கணும். அப்பாவோட 3 மடங்கு 4 மடங்கு அபிஷேகத்தில் நிற்கணும். அந்த எப்படி அப்பா வந்து வரும்பொழுதே பேயெல்லாம் அப்படியே ஓடும், அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஆண்டவர் கெட்டியாக பிடிச்சிக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஒரு யோசனையில் நான் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஓகே, பேசுறதெல்லாம் ஓகே, எப்படி நடைமுறை கொண்டு வர்றது அது தெரியல, ஏன்னா யாராவது சொல்லி கொடுத்தா தானே தெரியும். அப்போது அது யோசித்துக்கிட்டே இருக்கேன், அடுத்தது என்ன செய்ய போகிறோம் தெரியல, எப்படி பண்ண போகிறோம், யாரை வச்சு நம்ம அதை செய்ய போகிறோம். இப்போது நாம் நார்மலாக ஒரு மைக் எடுத்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம சாட்சி சொல்லலாம், மற்றபடி பிரசங்கம் பண்ணுறது அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும், அந்த சர்டிஃபிகேட்டுக்கு நான் எங்கே போவேன். அப்புறம் ஏன் எஸ்அப்பா இதெல்லாம் எனக்கு யோசனை தரீங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் வழி பண்ணணும், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் ஒரு வாஞ்சையில் ரெடி ஆகிட்டேன். அப்புறம் எங்கள் சொந்தக்காரங்களில் ஒருத்தங்க என்ன பண்ணாங்க, கல்யாணத்தில் எனக்கு வந்து குழந்தை இல்லை, இது வரைக்குமே எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை ட்வின்ஸு வந்து 2012ல் ஃபார்ம் ஆச்சுது.
அது ஃபிலிப்பின் டியூப்ல ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபிலிப்பின் டியூப் வழியிலேயே ஃபார்ம் ஆயிடும். அதனால அந்த ஒரு ஃபிலிப்பின் டியூப் எடுத்துட்டாங்க. ஒரு டியூப் வழியா தான் நிற்கும் அப்படியே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 2016 ஒரு ஹெர்னியா ஆப்ரேஷன், மறுபடியும் 2021 வந்து கருமுட்டை லேயரில் கட்டி உருவாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன கட்டின்னு தெரியல, அது ஒரு ஆப்ரேஷன், அது பெரிய ஆப்ரேஷன்னு சொல்லி பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த அது வழியாகவே ஹெர்னியா ஃபார்ம் ஆகி 2022 ஒரு ஆப்ரேஷனு, இப்போது போன ஜூலை 31 எனக்கு மறுபடியும் ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஸோ 5 ஆப்ரேஷன் இப்படி ஆயிருக்குது. எங்கள் சொந்தக்காரங்களில் ஒருத்தங்க சொன்னாங்க, இனிமேல் வந்து உனக்கு குழந்தை நிற்காது, குழந்தை பிறக்காது, குழந்தை நிற்கும் இருக்கும்லாம் நீ வந்து கனவுல கூட காணாத அப்படின்னு ஒரு கல்யாண வீட்டில் வச்சு என்னை அப்படி அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. எனக்கு அது தாங்கவே முடியல. இல்லைங்கிறது வந்து அது நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்சிட்டா ஓகே, யாரோ ஒருத்தர் சொன்னால் கூட நம்ம அதை ஏற்றுக்கலாம். நம்ம சொந்தக்காரங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்மளை சின்ன வயசுலேருந்து பார்க்குறவங்க நம்மளை போய் இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லி அழகிறேன். வீட்டில் வந்து அந்த எங்கள் அப்பாவை பற்றி யோசித்தது எல்லாத்தையும் மறந்துட்டு சனிக்கிழமை அன்றைக்கி கல்யாணம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், சனிக்கிழமை நைட்டு உட்காந்து பேசுகிறேன் கடவுளோட. நான் வந்து நாளைக்கு போவேன், சர்ச்சுக்கு போவேன், போயிட்டு வந்த உடனே நான் என் உயிரை விட்டுடுவேன், இதுக்கு மேலே நான் எதுவும் இது பண்ண முடியாது, என்ன எல்லாரும் பேச வச்சிட்டீங்கல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறேன். நான் சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், அங்கே வர்ஷிப் நடக்குது, நடந்தது எல்லாத்தையும் மறந்தாச்சு. வர்ஷிப் நடக்கும்போது அது என்ன என்ன நம்ம பேசிட்டு வந்தோம், எதுக்காக அங்கே போனோம், எதுன்றது ஞாபகம் வரல. ஐக்கியம் ஆயிட்டேன். பாஸ்டர் நின்று இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு, வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பக்கம் ஒரு சேர்ல ஒரு ஒயிட் கலர்ல உட்காந்துருக்குறாங்க, நல்ல அங்கி, பெரிய அங்கி, அவ்வளோ ஒரு ஒயிட், அதை சொல்ல முடியல என்னால். அப்படியே பிரகாசமாக அந்த ரின்னு இந்த டைடுகளை விளம்பரம் வருமே அந்த மாதிரி அவ்வளோ ஒரு வெள்ளை, கண்ணெல்லாம் கூசுகிற மாதிரி, அந்த கண்ணை மூடிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்க என்ன மீறின ஒரு அபிஷேகம், ஒரு ஆறுதல் வந்துக்கிட்டே இருக்குது. என்னவா இருக்கும்னு தெரியலேன்னு அப்படியே அழறேன், சொல்ல முடியாத ஒரு ஒரு அனுபவம். அப்போது எல்லாம் முடிச்சாச்சு, வருஷப்பெல்லாம் முடிஞ்சுது. அப்போது பார்க்குறாங்க, மறந்துட்டேன் எல்லாம், எனக்கு வந்து எப்படி தரிசனம் வந்ததோ எல்லாமே மறந்துருச்சு. அதுக்கப்புறமா பாஸ்டர் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு, சண்டே கிளாஸ் ஊழிய நீங்கள் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்செல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு பிள்ளைங்களை கூப்பிட்டு ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்துட்டு அனுப்பிவிட்டுட்டேன். நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். எப்பயுமே எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, என்னென்னா சின்ன வயசுலேருந்தே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இன்றைக்கி எல்லாம் என்ன நடந்துச்சு, நம்ம இன்றைக்கி யார்கிட்டையாவது நம்ம திட்டியிருக்கோமா, நம்ம ஏதாவது பாவம் செஞ்சுருக்கோமா அன்னைக்கு அப்படின்னு சொல்லி அதை அனலைஸ் பண்ணி யாருக்கிட்டையாவது சாரி கேட்கணும்னா உடனே அன்னைக்கு நைட்டே ஒன்று மெசேஜாவது அனுப்பிடுவேன், சாரி நான் அந்த மாதிரி பேசிட்டேன், மனசு கஷ்டப்பட்டிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற அந்த ஒரு பழக்கம் எப்பவுமே எனக்கு உண்டு, இன்னைக்கு வரைக்குமே எனக்கு உண்டு. உங்க அப்பா நல்லா வளர்த்துருக்காரு. தேங்க்யூ. அப்போ அந்த வார்த்தை வந்து அப்படியே யோசித்து பார்த்துட்டே இருக்கும்பொழுது இன்னைக்கு நம்ம பார்த்தோமே அப்படின்ட்டு உடனே நைட்டு 10:30 ஐயாவுக்கு ஃபோன் போடுறேன், அவரை வேற டிஸ்டர்ப் பண்ணுற போட்டேன். ஐயாவுக்கு ஃபோன் போட்டேன், என்னையா பிரசங்கியார் வந்தார், நீங்கள் ஏன் பிரசங்கி பண்ணீங்க பிரசங்கம் பண்ணீங்க அப்படி கேட்குறேன். என்னம்மா தூங்கிட்டீங்களா சர்ச்சில் அப்படிங்காரு. இல்லையா நான் நல்லா பார்த்தேன், ஒயிட் கலரில் போட்டிருந்தாங்க, அங்கேயும் போட்டுட்டு உட்காந்துருந்தாங்களே வலது பக்கத்தில் அப்படின்னு. இல்லைம்மா இன்றைக்கி நான் மட்டும்தான்மா வந்திருந்தேன் அப்படி சொல்லிவிட்டு அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஐயா என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது வசனம் ஏதாவது சொன்னாங்களா, ஏதாவது வசனம் உங்களுக்கு தெரிஞ்சதா சிஸ் பார்த்தேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னும் பொழுது ஏசை 54வது அதிகாரம்னு சொன்னாங்க. முதல்ல அதை படிச்சுட்டு அப்புறமா எனக்கு லைனில் வாங்க, நான் தூங்க மாட்டேன்னு. சரிண்ணா அதை படித்தா படிக்கவே முடிய மாட்டேங்குது. அழகு உன் சிருஷ்டிகரே உன்னுடைய நாயகர், பிள்ளை பெறாத மலடியே அப்படின்னு அப்பா பார்த்தீங்களா, என்ன வார்த்தை, வாழ்க்கப்பட்டவளுக்கு அவ்வளோதான் குழந்தை, உனக்கு எல்லாம் ஊரெல்லாம் புள்ளன்ற மாதிரி அந்த வார்த்தை எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்போது அவ ஐயா கிட்ட மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், ஐயா இந்த மாதிரி வாஸ்தையா என்னால் முடியல அப்படின்னு. சிஸ்டர் இதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க,
ஆண்டவர் உங்களை தொட்டாரு, எதுக்காக உங்களை பிடிச்சிருக்காருன்னு தெரியாது சொல்லிட்டாரு. என்ன பிள்ளைங்களுக்கு ஊரெல்லாம் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. உங்களை வந்து எதுக்காக பிடிச்சிருக்காருன்னு தெரியல. நீங்கள் தைரியமாக நீங்கள் இறங்குங்க. எதுவாக இருந்தாலும் கடவுள்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்குது. நாங்கள்லாம் உபவாசம் இருக்கோம், என்னென்னவோ இருக்கோம், எங்களுக்கெல்லாம் தெரியல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரியா அப்படின்னு அப்படியே அதே வச்சு சிங்க் பண்ணி பார்த்தேன். அப்போது ஐயாவுக்கு இந்த விஷயம் தெரியாது, ஒன்றும் இல்லை, ஆனால் சண்டே கிளாஸ் ஒழுங்காக கையில் கொடுத்துருக்காரு. பாருங்க, அப்போ சின்ன குழந்தைங்களை வழி நடத்தக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எதுக்குமா ரெண்டு புள்ள, நான் ஒரு 200 புள்ளை தரேன் அப்படின்னு இருக்கிறவளுக்கு ஒன்றும் ரெண்டோ. ஆமேன். அது அப்படியே நடத்திக்கிட்டே வந்து சண்டே கிளாஸ் இப்போ பெற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, தாய் உள்ளே இருந்தாலே போதும். அப்படியே சண்டே கிளாஸ் ஒரு 6 மந்த்ஸ் நடத்தினேன். அதுக்கப்புறம் பாஸ்டர் மாறினாங்க, மறுபடியும் விபிஎஸ் நடத்தினேன். விபிஎஸ்லாம் எனக்கு ரொம்ப ஆசை. முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணியிருக்கேன், கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா இங்கே எப்படின்னா வந்து நேம் கிறிஸ்டினாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. சர்ச்சுக்கு போனால் போதும், வந்தால் போதும், எந்த ஒரு இதுவும் தேவை கிடையாது. வீட்டில் நம்ம ப்ரேயர் பண்ணனால சத்தம் போட்டு ப்ரேயர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு இது, தெரியாமல் ஓடி போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறது. வீட்டிலே வந்து ரொம்ப பிரச்சனை வர்ற மாதிரி இருந்ததுன்னா மோகன் சிலாசரஸ் ஐயா வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஒரு பெரிய மீட்டிங் வச்சு அதில் ப்ரேயர், எத்தனை பேர் வந்தாலும் நம்ம கவனிக்கும் போது ஆண்டவர் நமக்கு சொல்கிற மாதிரியே இருக்கும். நம்ம நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும், ஒரு ஒரு வார்த்தையுமே உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு அந்த தெரியும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் விடிய காலை எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம தான் எந்திரிச்சு உட்காந்தாலே தூக்கம் வந்துடுமே அப்படின்ட்டு மறுபடியும் இப்போ என்ன ஸ்பெஷலாக அப்படி சொல்ல போகிறாங்க, நல்லா கவனிப்போமே அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஒரு வார்த்தையும் பக்கத்துலாலும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போது நல்லா பார்க்கும்போது ஒரு ப்ரேயர் நீங்களே பாடுங்க, இது பண்ணுங்கள் அப்படி சொல்லும் பொழுது, ஒரு வேளை மற்றவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நீங்கள் மனசுக்குள்ளேயே பாடுங்க. ஒரு செல்ஃபோன் டார்ச் வச்சு பாட ஆரம்பித்தேன். மனசுக்குள்ளேயே பாடி ஒரு ரெண்டு பாட்டு பாடிட்டு பைபிள் வாசித்து நானே ப்ரேயர் பண்ண ஆரம்பித்து, இப்படி எனக்குள்ளேயே நான் வந்து அனல் மூட்டி அனல் மூட்டி அனல் மூட்டி அபிஷேகத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் 10 நாளை தொடர்ச்சியாக தேட ஆரம்பித்தேன். 11வது நாளிலேருந்து விடியகால ஜபத்துக்கு ஆண்டவர் என்னை எழுப்ப ஆரம்பிச்சிட்டார். அலாரம் வச்சு எழுந்திருச்சு. அது என் வீட்டுக்காரர் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். அப்போ ஏன்னா அவங்க வந்து சீக்கிரமாக வேலைக்கு போகிறவங்க, 5:30 வேலைக்கு போகிறவங்க. நான் இந்த ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வேலையை பார்க்க போனோன்னா சரியாக இருக்கும். வீட்டில் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது அம்மா வீட்டுக்கு சொல்கிறதுக்கு பதில் ஆண்டவர்கிட்ட தான் போய் சொல்லுவேன். அம்மா வீட்டில் சொன்னால் வான்னு தான் சொல்லுவாங்க, இருந்தாலும் நம்மளுக்கு மனசு கேட்காது, நம்ம ஒரு பாரமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அம்மாவோட சந்தோஷமே நான் மட்டும்தான் நல்லா வாழறேன்னு நினச்சிட்ருக்காங்க. நான் போயிட்டு அம்மா இந்த பிள்ளைலாம் பேசுகிறாங்க கொள்கிறாங்க அப்படின்னா அது நல்லா இருக்காதே அப்படின்னு மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கி ஆண்டவர்கிட்டயே உட்காந்து பேசி இப்படியாக வந்து ஒரு ஒரு ஊழியங்களையும் செஞ்சுக்கிட்டே வந்தேன். விபிஎஸ் முடித்தேன், எல்லாமே நேர்த்தியாக வந்துகிட்டே இருந்தது. கேரல் ரவுண்ட்ஸு அது இதுன்னு எல்லாமே கிட்ட வர நெருங்கக்கூடிய சூழ்நிலை. கேரல் ரவுண்ட்ஸுக்கு இன்னும் கூட எனக்கு வந்து பர்மிஷன் கிடைக்கல. இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடரும். தேவனால் எல்லாம் கூடும் இடைவேளைக்கு பிறகு